நான் டாக்டர் பரத் குமார் கோயம்புத்தூர் ஜிம் மருத்துவமனையிலிருந்து இந்த வீடியோ வழக்கமான வீடியோவாக இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் இதன் மூலமாக மருத்துவம் சார்ந்த அறிவை உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த வீடியோட முழு நோக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜிக்கல் பெப் டாக். என்னடா சர்ஜரியில் என்னடா உற்சாகமான ஒரு உரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆக்சுவலாக பெப்னா உற்சாகம்னு நம்ம சொல்லுவோம், அது உற்சாகம் இல்லை. இது பெப் டாக்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம், இது பேஷண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடல் இறக்கம். ஏற்கனவே குடல் இறக்க பற்றி 100 வீடியோ இருக்கே, உங்கள் வீடியோவில் நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னு எடுத்த உடனே கேட்கலாம். அப்படி கேட்குறவங்களுக்கும் குடல் இறக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் என்னென்ன இடத்துல குடல் இறக்கம் வரலாம், குடல் இறக்கத்துக்கு என்ன பாசிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ நியூவராக வந்திருக்கு, அதை நம்ம எந்த டெக்னாலஜியில் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறோம். குடல் இறக்கம் அப்படிங்கிறது நம்ம வயிறு தசைப்பகுதிகளில் ஏற்படுற ஒரு வித வீக்னஸ்னால் வரக்கூடிய வீக்கம். ஸோ நம்ம வயிறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலே 6-7 லேயர் சேர்ந்தது தான் நம்ம வயிறு, அதை வால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வாலுக்குள்ளே நம்ம முக்கியமான உறுப்புகள் எல்லாம் இருக்கும். நார்மலாக ஒரு மனுஷங்க நார்மலாக அவங்களோட வேரியை கேரியர் பண்ணுறது, ஒரு இருமுறாங்க தும்முறாங்க அப்படின்னாலுமே அவங்களோட வயிறில் இருக்கிற ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகும். பட் பர்டிகுலர்லி வீக்காக இருக்கிற பகுதியில் இந்த ப்ரெஷர் இன்னும் அதிகமாக தெரியும். அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பிளிகஸ் தொப்புள் இருக்கிற பகுதி, இல்லை தொப்புளுக்கு மேல் இருக்கிற பகுதி. ஆண்களுக்கு பர்டிகுலராக விரை கீழே இறங்கி நம்ம விரை பையின்னு சொல்லுவோம், ஸ்க்ரோட்டம், அந்த பகுதி, அப்போ ஆணுறுப்புக்கு மேலே இருக்கிற பகுதி, இதெல்லாம் காமனாக ஹானியாக வரக்கூடிய வாய்ப்புகள். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சர்ஜரி பண்ண இடத்துல அந்த தழும்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தட் இஸ் அ வீக்கஸ்ட் பார்ட், அந்த வீக்கஸ்ட் ஏரியாலையுமே ஹானியாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த இன்சிடென்ட்ஸ் நம்மளோட வெயிட்டை பொறுத்தும் இருக்குது. நமக்கு க்ரானிக்காக இருக்கிற கண்டிஷன்ஸ், ஒரு இருமலோ தும்மலோ காமனாக ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு சிஓபிடி பேட்டர்னில் இருக்கிறது, இல்லை ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, இல்லை ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குது. குடல் இறக்கம் யார் யாருக்கெல்லாம் வரும்? ஸோ குடல் இறக்கம் சின்ன வயசுலேருந்து, டியூரிங் த பீரியட் அடல்ஹுட்லேருந்து, நீங்கள் ஓல்டேஜ் பீப்புள் யாருக்கு வேணால் குடல் இறக்கம் வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மென் ஆர் காமன் டு கெட் ஹானியாஸ். அப்போ ஆண்களுக்கு அவங்களோட வாழ்நாளில் 20-30% வரை வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு அதை விட அந்த இன்சிடென்ட்ஸ்ன்றது நம்ம கம்மின்னு நம்ம சொல்லுவோம். பட் பெண்களுக்கு ஒன்ஸ் அந்த போஸ்ட் ப்ரெக்னென்சி, இல்லை போஸ்ட் சர்ஜரி, அந்த குடல் இறக்கம் வர வாய்ப்பு அவங்களுக்கும் 30% வரை இருக்கிறது. குடல் இறக்கத்தோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் விஷயம் வலி, ரெண்டாவது ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும் அந்த பகுதியில். சில பேருக்கு வலியோடு சேர்ந்துருக்கும், சில பேருக்கு வலி இல்லாமல் இருக்கும். சிலருக்கு யூரினரி இஷ்யூஸ், அந்த யூரின் ஒழுங்காக போகாமல் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். சில பேருக்கு மலச்சிக்கலும் இருக்கும். ஸோ இதை தவிர வேறு என்னங்க அக்யூட்டாக ஒரு குடல் இறக்கம் ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் அப்படின்னா, வயிறு உப்புசம், எது சாப்பிட்டாலும் அந்த செரிமானம்ன்றது இல்லாமல் வயிறு உப்புசம், கூட அந்த வாந்தி, அந்த வாமிட்டிங் இருந்துச்சுன்னா, இதெல்லாம் அறிகுறிகள். ஸோ காமனாக பார்த்திங்கன்னா சில ஹானியாஸ்க்கு புடைப்பு தெரியும், சில ஹானியாஸ்க்கு புடைப்பே தெரியாது. பட் அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம அதை டயக்னோஸ் பண்ணிக்கிறதுக்கு மருத்துவரோட ஆலோசனை கண்டிப்பாக முக்கியம். ஸோ நம்மக்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸும் பொதுமக்களும் காமனாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவிங் வித் ஹானியா. ஸோ லிவிங் வித் ஹானியா, ஹானியாவோட வாழ முடியுமா, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா, என்கிட்ட இவ்வளோ வருஷமாக இந்த ஹானியா இருக்குது, இது வரைக்கும் இந்த தொந்தரவு கொடுக்கல, நான் ஏன் இதை ஆப்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ லிவிங் வித் ஹானியான்றது ஒரு டேர்மா, அப்படி இருந்துடலாமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஹானியாக இருந்தது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சதப்பகுதிக்கு இடுக்கில் அந்த ஹானியாக வெளியில் வரும், குடலோ குடல் சார்ந்த உறுப்புகளோ எது வேணால் வெளியில் வரலாம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு வேலையை செய்கிறோம்னாலுமே நம்மளோட வயிறோட ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரி வயிறோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குள்ள வீக்கஸ்ட் ஏரியாவில் அந்த குடலில் இருக்கிற கண்டென்ட் அந்த துவாரம் வழியாக வெளியில் தள்ளப்படும். அப்படி தள்ளப்படுறப்போ அந்த சின்ன துவாரம் வழியாக அந்த குடல் மாட்டிக்கிட்டு அதுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாமல் போச்சுன்னா, தட் இஸ் அன் எமர்ஜென்சி. அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சினாரியோவில் நம்ம லப்ராஸ்கோபிலேயோ டெக்னாலஜி மூலியமாகவோ சில விஷயங்களை பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம ஓப்பன் ரிப்பேர், கன்வென்ஷனல் ரிப்பேர்னு சொல்லி சொல்லுவோம், அப்போ ஓப்பன் ரிப்பேர் தான் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இந்த ஹானியா மூலியமாக கெட்டு போகும். என்ன, வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு பாங்க, சைக்கிள் மிதிக்கக்கூடாது, டூ வீலர் ஓட்டக்கூடாது, கிக்கர் வண்டி வச்சு வதைக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, மோஷன் போகிறப்ப முக்கக்கூடாது, இரும்புறப்ப கை வச்சுக்கிறது, இந்த மாதிரி அன்னெசரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஹானியாக நம்ம பிரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக எல்லார் மாதிரியும் நம்மளோட லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம். மருத்துவர் ஆலோசனை எப்பொழுது ஹானியாக இருக்கிற நீங்கள், இல்லை ஹானியாக இருக்குமான்னு சந்தேகம் இருக்கிற நீங்கள் பெறணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போ நமக்கு வலியோ ஒரு வேதனையோ, இல்லை நமக்கு ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி ஒரு புடைப்பு மாதிரி நம்ம பகுதியில் எங்கே இருந்துச்சுனாலும்,
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நம்ம லோக்கலாகவே நம்மளாவே பார்த்துக்கலாம். இல்லைனா எடுத்தவொடனே ஒரு மருத்துவர் ஆலோசனை பட்டுட்டிங்கன்னா ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ்வலாக எக்ஸாமின் பண்ணிட்டு அது ஹேனியாவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லை ஹேனியாவாக டெவலப் ஆகிடுச்சா, அதை வெயிட் பண்ணலாமா, எவ்வளோ நாள் கழித்து பண்ணிக்கலாம், இது இப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும்ன்றது சொல்லிடுவாங்க. ஸோ என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது, எல்லோரும் சொல்கிறாங்க டாக்டர் நான் டேரெக்டாக வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிக்கணும், டேரெக்டாக சிடி ஸ்கேன் பண்ணிக்கணும், சில பேர் எம்ஆர்ஐ இன்னைக்கு சில பேர் ஹேனியாக இருக்கிறவங்க நான் பெட் ஸ்கேன் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கன்சல்டேஷன் மருத்துவரோட ஆலோசனையை நீங்கள் ஏன் பெறணும் அப்படின்னா சில ஹேனியாஸ் கிளினிக்கலாகவே நம்ம டயக்னோசிஸ் பண்ணிடலாம். சில ஹேனியாஸ்க்கு நம்ம பேசிக்கான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் போதும். சில காம்ப்ளெக்ஸ் ஹேனியாஸ், இப்போ ஹேனியாஸ் ஒரே தடவை ரெண்டு மூணு தடவை வந்திருக்கு, இல்லை ஹேனியாவோட சைஸ் பெருசாக இருக்குது, இல்லை ஹேனியா வந்து கண்டென்ட் உள்ளர மாட்டிக்கிட்டு ரொம்ப தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்குது, இல்லை ஹேனியா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிடி ஸ்கேன் நம்ம பண்ணுவோம். இது நம்ம ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்க விஷயம். ஸோ ஹேனியா வித்தவுட் சர்ஜரி நம்ம நிறைய யூடியூப் சேனலில் பார்ப்போம். உங்களுக்கு குடல் இறக்கம் இருந்துச்சுன்னா எந்த சர்ஜரியும் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ்லேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹேனியானா நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தோம், அது நம்ம வயிற்று சதப்பகுதியில் ஏற்படக்கூடிய வீக்னஸ் மூலிமா நம்ம வயிறில் இருக்கிற உறுப்புகள் வெளியில் வர்றது. அந்த மாதிரி அது வெளியில் வர ஆரம்பித்ததுன்னா அந்த ஹேனியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக தான் பார்க்கும், சின்னதாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எப்பப்பெல்லாம் நம்ம ப்ரெஷர் அதிகமாகுதோ அந்த டைமில் அந்த ஹேனியாவோட அந்த டிஃபெக்ட்னு சொல்கிற பகுதி வீக் ஆகும், இன்னும் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போது எக்ஸசைஸ் டியூரிங் எ ஹேனியா, ஹேனியா குடல் இறக்கம் இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஹேனியாவை இன்னும் மோசமாக தான் அடைய வைக்க முடியுமே தவிர மற்றபடி பண்ண முடியாது. ஸோ வேறு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது சர்ஜரி இல்லாமல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்டாமினல் பைண்டர் இல்லை ஹேனியா பெல்ட் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அறிவுறுத்தும். இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க அவங்க வாழ்நாளில் சர்ஜரி பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ நம்ம அந்த பைண்டர் யூஸ் பண்ணுவோம். பட் நாட் ஃபார் ரெகுலர் பீப்புள், அது ஒரு காமனாக இருக்கிற பீப்புள், ஒரு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறவங்களோ டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை பண்ண முடியாது. பெட்ரிடன் பேஷண்ட்ஸு, ரொம்ப ஓல்டேஜு, ஒரு மயக்கம் கொடுக்க முடியாத நிலமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை பண்ணுவோம். பட் ஹேனியா அப்படின்னா சர்ஜரியை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஹேனியா? ஸோ உடலுறதுக்கு அறுவை சிகிச்சை அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட்டோம். இதில் என்ன அறுவை சிகிச்சையும் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். ஓப்பன் அறுவை சிகிச்சை இருக்குது, ஸோ கன்வென்ஷனல் ஓப்பன் சொல்லுவோம், கிழிச்சு பண்ணுறது. ஸோ லேப்ராஸ்கோபி நுண்துளை, சின்ன சின்ன துளை மூலிமா நம்ம அந்த ஹேனியாவை க்யூர் பண்ணி கொடுக்குறோம் அது. அப்புறம் ரொபோட்டிக், ஸோ ரொபோட்டிக் மூலிமாவும் ஹேனியா விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த லேப்ராஸ்கோப்பியும் ரொபோட்டிக்கும் ரொம்ப அட்வான்ஸ்டு, அந்த விஷயங்களில் நீங்கள் ஓப்பனில் பண்ணுறதை விட இன்னும் பர்டிகுலராக தெள்ள தெளிவாக சில விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும். இந்த பீரியட் இந்த காலகட்டத்திலையும் நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் லேப்ராஸ்கோப்பி எங்களுக்கு வேணாம், கரண்ட் ஆப்ரேஷன் வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு ஓப்பனில் பண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா ஓப்பன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு வர்றவங்களும் இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஓப்பன்லேயும் நல்ல விதமாக பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது வயிறில் மெஷின் நம்ம ஒரு விஷயம் வச்சு தான் ஹேனியா சர்ஜரி பண்ணுறோம். ஸோ 2000 முன்னாடி 1990களில் ஹேனியாவுக்கு நம்ம யூஸ்வலாக வலை வச்சு சில இடத்துல பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா அது ஒரு ஃபாரின் பாடியை கொண்டு வந்து நம்ம வயிறுக்குள்ளே வைக்கிறமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்கிறப்ப சில பேர் பண்ணாமல் இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டவங்களுக்கெல்லாம் ரெக்கரன்ஸ் வர ஆரம்பிச்சிது. இதை வச்சு ஒரு ஸ்டடியே பண்ணாங்க. அப்போ ஹேனியானா நீங்கள் வலை வச்சு தான் சர்ஜரி பண்ணிக்கணுன்றது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். அந்த வலை எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேனியா இருக்கிற பகுதியில் தான் வைக்கிறோம், ஆனால் அந்த லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வயிறில் நம்ம லேயர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 6-7 லேயர் இருக்குது இல்லையா, அந்த லேயரில் எங்கே வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அப்போ ஓப்பனில் பண்ணுறப்போ சதப்பகுதிக்கு மேலே அந்த மெஷ் வந்துடும். இதுவே நீங்கள் லேப்ராஸ்கோப்பியில் எடுத்துக்கிட்டால் சதப்பகுதிக்கு அடிப்பகுதியில் வரும். ஸோ லேப்ராஸ்கோப்பியில் காமனாக தொலை போட்டு உள்ளார பார்க்குறதுனால வி ஆர் ஜஸ்ட் டூயிங் எ ரிப்பேர் லைக் திஸ், மேலே பண்ணுறோம். இதுவே ஒரு ஓப்பன் ரிப்பேரில் கிழிச்சு நம்ம இப்படி தான் பார்த்து பண்ணுறோம். அப்போ சதையை ஃபஸ்ட்டு மூடிட்டு அதுக்கு மேலே வலை வைப்போம். ஆல்ரெடி வீக்காக இருக்கக்கூடிய ஒரு சதப்பகுதியை மறுபடியும் நம்ம பட்ரஸிங் மாதிரி தச்சுட்டு அது மேலே நம்ம வலை வைக்கிறோம் அப்படின்னா வயிறுக்குள்ளே இனிஷியலாக வர்ற ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெஷ் எடுத்துக்காது, அந்த மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த சதப்பகுதி தான் தாங்கும். அப்போது ரெக்கரன்ஸ் வர்றதுக்கான சான்ஸு ஓப்பன் ரிப்பேரில் கொஞ்சம் அதிகம். அது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னிங்கன்னா 25-30% நீங்கள் ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரெக்கரன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவே லேப்ராஸ்கோப்பியில் அஃப்கோர்ஸ் ரெக்கரன்ஸ் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது, ரெக்கரன்ஸ் இருக்குது, பட் இட் இஸ் லெஸ். ரொம்ப ரொம்ப கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 2-5% சொல்லலாம். அதுவும் ப்ராப்பராக நம்ம ரெகுலராக பண்ணுற சென்டர்ஸ், ஹேனியா சென்டர்ஸ்னு சில விஷயங்களை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஹை வால்யூம் சென்டர்ஸ், அவங்களாம் ரெகுலராக அதே ஃபெமிலியராக இருப்பாங்க அதே பண்ணி பண்ணி, அவங்கள்ட்ட நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்கரன்ஸ்ன்றது லேப்ராஸ்கோப்பியில் பண்ணாலும் கம்மி.
ஸோ கம்பேரிட்டிவாக நீங்கள் லேப்ரோஸ்கோப்பியில் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரத்த செலவினம் இருக்காது, உங்களுக்கு தழும்புகள் ரொம்ப முக்கியம், தழும்புகள் இருக்காது, நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் உடனே ரெக்கவர்ன்றது இருக்கும், அந்த பிளட் லாஸ் இல்லாமல் நீங்கள் உடனே அந்த இம்யூனிட்டி ஆல்ட்ரே ஆகாது, அடுத்த நாளே நீங்கள் வீட்டுக்கு போகலாம், நார்மல் வேலையெல்லாம் பண்ணலாம். அந்த மெஷ் சதப்பகுதிக்கு உள்ளார போயிடுறதுனால ஃபஸ்ட்டு ஒரு வாரம் மட்டும் நம்ம யூஸ்வலாக அந்த வெயிட்ஸ் எதுவும் தூக்க வேணான்றது சொல்லுவோம். ஸோ லேப்ராஸ்கோப்பியில் பார்த்தீங்கன்னா, இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்ராஸ்கோப்பியை நம்ம டே கேர் மாதிரி பண்ணுறோம். அப்போ காலையில் நீங்கள் வந்துட்டு மதியானம் சர்ஜரி பண்ணிங்கன்னா ஈவினிங்கே உங்களால் வீடு திரும்ப முடியும். இது எல்லாருக்கும் கிடையாது, பட் பர்டிகுலராக இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஃப்யூச்சரில் எனக்கு மற்ற இடத்துல எங்கேயாச்சும் ஹானியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு லேப்ராஸ்கோப்பி ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த குடல் இறக்கம் நம்ம சொல்கிறது ஒரு 50 வயசுக்கு மேலே ஒரு சைடு வருது அப்படின்னா, இன்னொரு சைடும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம லேப்ராஸ்கோப் மூலம் ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். உள்ளார ஒரு சைடு பண்ணக்குள்ளே இன்னொரு சைடும் சர்ஜரி தேவைப்படுமா இல்லையான்றதை நம்ம கணிக்க முடியும். அப்படின்னு நம்ம கணித்து அதுக்கான வலையும் வச்சு கொடுத்துட்டோம்னா, ஃப்யூச்சரில் மறுபடியும் ஹர்னியா வராதுன்ற விஷயங்களை நம்ம இந்த லேப்ராஸ்கோப்பி மூலமா உணர்த்திட முடியும், அதை செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ குழந்தை பருவத்தில் உடல் இறக்கம் ஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ குழந்த பருவத்தில் வர்ற குடல் இறக்கத்துக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வலை வச்சு சர்ஜரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை, குழந்தைங்களுக்கு பெருசாக கிழிச்சு பண்ணணுன்ற அவசியம் இல்லை, சின்ன சின்ன நுண்துளை மூலமா குழந்த பருவத்தில் வர்ற குடல் இறக்கத்துக்கு நம்ம பண்ணுறோம். இப்போ காமனாக எங்கே வரலான்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு காமனாக அந்த அம்பிளிகஸ் தொப்புள் கொடி உள்ளர போகுது இல்லைங்களா, அது ஒரு வீக்கான பகுதி. அதே பகுதி கீழே நம்ம வயிறிலிருந்து வேற கீழே இறங்கி வேற பைக்கு போகுது இல்லைங்களா, அந்த பகுதியில் வரக்கூடிய ஹானியாஸ் இதுதான் காமனாக குடல் இறக்கம் குழந்தைங்களுக்கு வர்றது. அதை நம்ம லேப்ராஸ்கோப்பியிலே பண்ணிட முடியும். ஸோ குழந்தைங்கன்னு எடுத்துக்கிறப்போ நம்ம கொண்டு வந்து ஒரு வாரம் 10 நாள் அப்படின்றது நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு பார்த்துட்ருக்க முடியாது. அப்போ அதுக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த டே கேர்ன்றது பர்டிகுலராக நம்ம குழந்தைங்களுக்கு இங்கே பண்ணுறோம். இப்போ காலையில் நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியே தான், நீங்கள் காலையில் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ணி கொடுத்து ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஸோ முடித்த உடனே குழந்தை சைக்கிள் ஓட்டலாமா இல்லை எகிரி குதிக்கலாம் ஜம்ப் பண்ணுறான் அப்படின்ற பயமே உங்களுக்கு வேண்டாம். நம்ம லேப்ராஸ்கோப்பியில் போடுற அந்த தையல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டென்சல் ஸ்ட்ரென்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. அப்போ நார்மல் ஆக்டிவிட்டீஸை அவங்க வித்தின் எ டே தே கேன் டூ இட். அப்போ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, அதனால் இதில் பயந்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஹர்னியா இன் யங் உமன், குடல் இறக்கம் வந்து இளம் பெண்களில் வர்றப்போ எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன் நம்ம இதை பர்டிகுலராக பேசுகிறோம் இந்த டாக் எடுத்து அப்படின்னா, நம்ம ஒரு மெஷினை உள்ளார நம்ம வைக்கணும் அப்படின்னா அது கரையக்கூடிய மெஷ்ஷாக இருக்காது. அந்த மெஷின் நம்ம உடம்போடு ஒட்டி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்ட்ராங்னஸ் நமக்கு கொடுக்கும். அப்போ யங் ஏஜில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்யூச்சர் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க கன்சீவ் ஆகணும். அப்போ பேபி உள்ளார இருக்கிறப்ப அந்த வயிறு மறுபடியும் ஸ்ட்ரெச் ஆகும், அப்போ மறுபடியும் ஹர்னியா வர்றதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக இளம் பெண்கள் யங் உமனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக பார்ஷியலி அப்சர்பபிள் மெஷின் சொல்லி சொல்லுவோம், அது பாதி கரையக்கூடிய தன்மை உடையது. அப்போ அதோட பர்பஸ் இதை சர்வ் பண்ண உடனே நம்ம நார்மலாக கன்சீவ் ஆகிற மாதிரி கன்சீவ் ஆகிட்டு நம்மளோட ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸிபிட் பண்ணிக்க முடியும். அப்போது ஹர்னியா அந்த யங் உமனில் வர்றப்போ நம்ம தழும்பு இல்லாமல் சின்ன சின்ன தொலை மூலியமாகவே நம்ம அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம உங்களுக்கு கொடுத்துட முடியும். ஸோ அடுத்தது காமனாக கேட்கக்கூடிய கேள்வி பார்த்திங்கன்னா, ஹர்னியா இன் ப்ரெக்னென்சி. ஸோ ப்ரெக்னென்சினாலே அது ஒரு சேஃபாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியே நம்ம வீட்டில் இருக்கவங்கள நம்ம பார்த்துப்போம். அப்படி சேஃபாக இருக்கிற பீரியடில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரக்குள்ளே அது ஒரு குடல் இறக்கமாக இருந்துச்சு அப்படின்னா, அது மூலிமா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஸோ அந்த டியூரிங் ப்ரெக்னென்சியில் ஹர்னியா வந்துச்சு அப்படின்னா, அதையும் நம்ம பர்டிகுலர் டேர்ம் எடுத்துக்கிட்டு இந்தந்த டைமில் அதுக்கான விஷயங்களை லேப்ரோஸ்கோப்பி மூலிமா பண்ணலாம். சில நேரத்தில் அதுக்கு சப்ளே டெக்னிக்னு சொல்லுவோம், சின்ன தொலை மூலிமாவே வயிறுக்குள்ளே போகாமையே நம்ம சதைக்கு நடுவில் போயிட்டு அந்த ஹர்னியா வந்து சரி பண்ணி கொடுக்குறோம். ஸோ டியூரிங் த ப்ரெக்னென்சி சேஃபாக அந்த மயக்கம் கொடுத்து, அந்த பெரிய மயக்கம்ன்ற நம்ம சொல்லுவோம் ஜிஏன்னு, அதை நம்ம கொடுத்து நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஒருத்தவங்க வயிறு பகுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அது நார்மலாக பழையிற மாதிரி இருக்காது. எங்ககிட்ட வர எல்லா நிறைய யங் உமன் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ பிஃபோர் ப்ரெக்னென்சி எனக்கு வயிறு வந்து நல்லா இருந்தது, போஸ்ட் ப்ரெக்னென்சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி தொலைதொலன்னு ஆகிடுச்சு, தளர் விழுந்து அப்படியே ஒரு மாதிரி தளர்ந்து போயிருக்கு, இது அப்நார்மலாக இருக்குது எனக்கு, ஒரு நார்மலாக ஒரு சாரி கட்ட முடியல, ஒரு ஃபங்க்ஷன் போக முடியல, ஒரு சோஷியல் ஸ்டிக்மானே சொல்லலாம் நீங்கள். ஏன்னா காமனாக அவங்க வெளியில் வர்றதுக்கே யோசிப்பாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க.
ஸோ அதுக்கு நம்ம என்ன பர்டிகுலராக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே ஒரு ப்ரெக்னென்சி டைமில் நம்ம அந்த கன்சீவ் ஆகிற பீரியடில் பார்த்திங்கன்னா வயிறு சதப்பகுதி நல்லா தளர்ந்து போய் உள்ளற அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அது போஸ்ட் ப்ரெக்னென்சி பார்த்திங்கன்னா அப்படியே விட்டோம்னா ரப்பர் பேண்டை இழுத்து இழுத்து விடுற மாதிரி அது தளர்ந்து போயிடும். ஒரு 100 தடவை ஒரு ரப்பர் பேண்டை இழுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா அதில் எலாஸ்டிசி போயிடும். அதே மாதிரி தான் போஸ்ட் ப்ரெக்னென்சி அந்த அப்டமினல் வால்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பகுதி தளர்வு இழந்து போய்டுறது. ஒரு தளர்ந்து போய் ஒரு பிஞ்சு போன ரப்பர் பேண்ட் மாதிரி ஒரு தசப்பகுதி இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ரீ கன்செப்ஷன், அதாவது கன்செப்ஷனுக்கு முன்னாடியே சில பர்டிகுலர் எக்ஸசைசஸ் இருக்குது, அதை நம்ம பண்ணலாம். இல்லை போஸ்ட் ப்ரெக்னென்சியில் சில எக்ஸசைசஸ் இருக்குது. இல்லைங்க இதெல்லாம் நான் பண்ணிட்டேங்க, பண்ணாலுமே எனக்கு ஒரு மாதிரி தளர்ந்து போயிருக்குன்னா அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக டைவேரிகேஷன் ரிப்பேர்னு லாப்ராஸ்கோபி மூலமா பண்ணுறோம். உங்களுக்கு அந்த பழைய தளர்ந்து போன சதப்பகுதியில் நம்ம கிளியர் பண்ணி லாப்ராஸ்கோப்பிலே கொடுக்குறோம். ஃபுல்லாக கீழ்ச்சி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்டோமினல் பிளாஸ்டி ஃபுல்லாக கீழ்ச்சி தான் நம்ம பண்ணணும். பட் இந்த பர்டிகுலர் அந்த டைவேரிகேஷன் ரிப்பேர் அப்படின்றத நம்ம லேப்ராஸ்கோபி மூலமா பண்ணி கொடுத்து அந்த ஃப்ளாட் ஆகி நம்ம நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ கம்மிங் டு த எமர்ஜென்சிஸ், ஒரு ஹர்னியா எமர்ஜென்சி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு வயிறு உபூசம் வரும், வாமிட்டிங் இருக்கும், ஆகாரம் உட்கொள்ள முடியாது, அந்த டைஜஸ்டிவ் பேட்டர்ன்றது போயிடும். அதை தவிர உங்கள் உடல் உறுப்புகளில் உள்ள என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நார்மலாக ஒரு ஹர்னியாவில் குடல் உள்ளார போய் மாட்டுறது தெரியும். அந்த குடலுக்கு போகிற ரத்த ஓட்டம் யூஸ்வலாக கட் ஆகிடும். அப்படி கட் ஆச்சுன்னா அந்த மாட்டிக்கிட்டு இருக்க குடல் பகுதி பார்த்திங்கன்னா அழுகிடும். அது எமர்ஜென்சி. இந்த லைஃப் சேவிங்காக கூட நம்ம லைஃப் சேவிங் சர்ஜரியாக கூட பண்ணுவோம். அப்போது இந்த அளவுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிக்க வேண்டான்றதுனால தான் இந்த அவேர்னஸை நம்ம உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ ஹர்னியா சின்னதோ பெருசோ அந்த கண்டென்ட் என்னன்றது நம்மளால் கிளினிக்கலாக சொல்ல முடியாது. எப்போ யாருக்கு மாட்டுன்றதும் நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அதை சிம்பிளாக டே கேரில் பண்ணிட்டு போயிட்டு நார்மல் குவாலிட்டியை உட்படுத்திக்கிறது நம்ம மீண்டும் மீண்டும் உணர்த்திக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மிஷை எங்கெங்கெல்லாம் வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ லேப்ராஸ்கோப்பியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேப்ராஸ்கோப்பியில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. லேப்ராஸ்கோப்பியில் ஒரே மாதிரி வலை வைக்கிறதுன்றது கிடையாது, அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா வலைகள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வலையை எங்கே வைக்கிறோன்றதை பொறுத்து தான் அது எந்த அளவுக்கு அந்த உடம்பு எடுத்துக்கும். அப்போ என்னென்ன ஹர்னியாக்கு எந்தெந்த இடத்துல வலை வைக்கலாம், என்ன சைஸில் வைக்கலாம் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஸோ இப்போ லேப்ராஸ்கோப்பியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை நம்ம அந்த ஆன்லே மெஷின் சொல்லுவோம். சதைக்கு மேலே வைக்கக்கூடிய மெஷஸும் நம்ம லேப்ராஸ்கோப்பியில் வைக்கலாம். நம்ம இன்லே சதைக்கு நடுவில் அப்படின்ற வைக்கக்கூடிய மெஷஸும் நம்ம வைக்கலாம். ஸோ சப்லே அப்படின்றது சதைக்கு அடிப்பகுதியில் நம்ம காமனாக பண்ணுற விஷயங்கள். ஸோ சப்லே அப்படின்றது சதைக்கு அடியில் மெஷின் வந்துடும். அதை விட இன்னொரு விஷயம் அண்டர்லே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ வயிறுக்குள்ளே போய் வயிறுலே அந்த வலையை வச்சுருது. இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் ஒரு 4 இடத்துல நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த வலையை வச்சிட முடியும். இதில் பர்டிகுலராக எதில் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ஒரு பேஷண்ட்டை பொறுத்து தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். என்ன குவாலிட்டி ஆஃப் மெஷ்ஷு, எவ்வளோ பெரிய சைஸ் மெஷ் வைக்கிறோம் அப்படின்றதும் நம்ம இதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அப்போ லேப்ராஸ்கோப்பின்னா லேப்ராஸ்கோப்பி ரிப்பேர்ன்றத சிங்கிளாக சொல்லிட முடியாது. லேப்ராஸ்கோப்பி ரிப்பேர்லே 4 வகையான சர்ஜரிஸ் நம்ம பர்டிகுலராக இந்த ஹர்னியாக நம்ம பண்ண முடியும். ஸோ ரிகார்டிங் த மெஷ், என்னடா கையில் தீபாவளி பர்ச்சேஸ்க்கு போயிட்டு வந்த மாதிரி ஃபுல்லாக கிராக்கர்ஸ் டப்பாவே இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ ஹர்னியா மெஷஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-10 சென்டிமீட்டர்லேருந்து ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 50 சென்டிமீட்டர்ஸ், என்னோடய கையில் பிடிச்சிட்ருக்கேன் இல்லையா, இது 50 சென்டிமீட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய வலையை எப்படிங்க வைக்க முடியும்னா அதுக்கும் ஸ்பெஷல் டெக்னிக் நம்ம பண்ணுறோம். ஸோ ரெக்கரண்ட்டாக காம்ப்ளெக்ஸாக ஹர்னியா வர்றவங்களுக்கு நம்ம 50x50 சென்டிமீட்டர் முதுகு தண்டு வரைக்கும் போகிற மாதிரி சர்ஜரி மூலமாக பண்ணி கூட நம்ம வச்சு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி 30, 20, 15 இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெஷர்ஸ் இருக்குது. இதில் பர்டிகுலராக சதைக்கு மேலே வைக்கிறது, சதைக்கு அடிப்பகுதியில் வைக்கிறது, ஸோ நல்லா உடம்போட ஒட்டுறது, டியூரிங் த ப்ரெக்னென்சி வைக்கிறது, கரையக்கூடிய மெஷர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. இதில் பர்டிகுலராக எது உங்கள் உடம்புக்கு சூட் ஆகும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி வச்சோம் அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் டியூரிங் எ சர்ஜரியும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப்டர் த சர்ஜரி நம்ம அவாய்ட் பண்ண முடியும். பர்டிகுலராக ஸ்டெரைலாக இந்த விஷயங்களை நம்ம பண்ணி கொடுக்கறதுனால இன்ஃபெக்ஷன்ஸும் ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ போஸ்டாக, ஸோ சர்ஜரி முடிஞ்சிருச்சு, நான் என்னோடய வேலையை எப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ வேலைங்கிறது சில பேருக்கு ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கும், சில பேருக்கு நார்மலாக அவங்களோட ஹாபீஸ் ஒர்க்காக இருக்கும், சில பேருக்கு ஜிம்முக்கு போகிறதே ஒரு வேலையாக இருப்பாங்க, ஏன்னா ட்ரைனர்ஸ் இருப்பாங்க சில பேர், சில பேர் ஹெவி லிஃப்டிங்கில் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்போ சில பேர் 2-வீலர் ஓட்டிட்டு போவாங்க, சில பேர் 4-வீலர் ஓட்டுவாங்க, சில பேர் லாங் டியூரேஷன் போவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட்ஸ் இருக்கும், இப்போ நான் ஹர்னியா வந்து பண்ணிக்கிட்டேன்னா என்னோட நார்மல் ஆக்டிவிட்டியை நான் எப்போ பண்ண முடியும் அப்படின்றது. ஹர்னியா சர்ஜரி லேப்ராஸ்கோப்பியில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு 5 நாள் தான் உங்களை நம்ம வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். அந்த 5 நாளுமே நீங்கள் நார்மலாக உங்களோட ஆக்டிவிட்டிஸை, பெட்டிலிருந்து ஏந்திரிக்கிறது, படி ஏறுறது, இறங்குறது,
கீழே உட்காந்து எழுந்திருக்கிறது, நீங்களே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பண்ண முடியும். இந்த ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஃபஸ்ட்டு ரிவ்யூ ஒன்று பார்ப்போம் எல்லா பேஷண்ட்ஸும். ஸோ போஸ்ட் சர்ஜரி ஒரே தடவை தான் நம்மக்கிட்ட நீங்கள் ரிவ்யூ வர்ற மாதிரி இருக்கும். அந்த ரிவ்யூ வந்து காமிச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ அப்போ வேலைக்கு போகிறதுலேருந்து நீங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் கிக்கர் வச்ச வண்டி நான் உதைக்கணும், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம், எனி திங் யூ கேன் டூ. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னிங்கன்னா நம்ம ஹாலிவுட் ஆக்டர் இருக்கிறார் இல்லைங்களா, ராக் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ரெஸ்லர். அவர் 2013 இதே குடல் இறக்கத்துக்கு லாப்ராஸ்கோபி மூலமா ஹானியா சர்ஜரி பண்ணியிருக்கிறார். ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்டு மெஷ் அவருக்கு வச்சதுனால ஸோ அவரால் எவ்வளோ வெயிட்ஸ் வேணால் இப்போ தூக்கி எக்ஸசைஸ் பண்ண முடியுது. அப்போ நார்மலாக நம்ம வைக்கிற வலையும் அதே மாதிரி சூஸ் பண்ணி தான் நம்ம வைக்கிறோம். அவங்களோட இண்டிவிஜுவல் நீட்ஸ் தேவைக்கேற்ற அந்த வலை வைக்கிறதுனால நீங்கள் ரொட்டீன் ஒர்க்ஸ் ஈவன் ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கிறது, லிஃப்டிங் பண்ணுறது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். கிட்ட வந்து கேட்பாங்க, சார் நான் சர்ஜரி பண்ணிக்கலாம் ரெடியாக தான் சார் இருக்கிறேன், பட் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலு இந்த உள்ளற மயக்கம் கொடுக்குறது இதெல்லாம் நினச்சாலே எனக்கு பயம், அதனால் ரொம்ப வருஷமாக நான் ஹானியாக வச்சுக்கிட்டே இருந்துட்டேன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லிக்க வேண்டியது என்ன, பயப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த காலத்தில் கொடுக்குற மாதிரி முதுகில் கொடுக்குற ஊசி அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறதில்லை. நம்ம ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், பெரிய மயக்கம். இந்த மயக்கம் நம்ம சொஃபிஸ்டிகேட்டட் அனஸ்தீஷியா, இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது டியூரிங் த சர்ஜரி என்ன நடக்குது அப்படின்றது எதுவுமே தெரியாது. மோர் ஓவர் இட்ஸ் அ ஹை வால்யூம் சென்டர் அப்படின்றதுனால நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு ஹானியா பண்ணுற பழக்கம் இல்லை. அஃப்கோர்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஹானியாவுக்கு நேரம் அதிகமாகும், பட் சின்ன சின்ன ஹானியாஸ் ஏர்லி ஹானியாஸ் அப்படின்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour இந்த சர்ஜரியை நம்ம முடிச்சிடுவோம். இண்டக்ஷன் டைம், எக்ஸ்டிபேஷன் டைம், மயக்கம் கொடுத்து மயக்கத்துலேருந்து வெளில எடுக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். அது பேஷண்ட்டுக்கு எந்த வலியும் இல்லாமல் நம்ம அதை எடுத்துக்கொண்டு வருவோம். இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் மேனேஜ்மெண்ட்டு நம்மக்கிட்ட தனியாகவே ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம சர்ஜரி முடித்தவங்களுக்கு வலி ஏற்படாத மாதிரி வலி மருந்துகள் மற்ற விஷயங்களையும் நம்ம கொடுத்து நல்லபடியாக நம்ம வீட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ கம்மிங் டு த காம்ப்ளெக்ஸ் ஹர்னியாஸ், காம்ப்ளெக்ஸ் ஹர்னியானா ஒரு சிக்கலான விஷயம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஏற்கனவே ஹர்னியா வந்து நம்ம சர்ஜரி பண்ணியிருப்போம், திருப்பியும் வந்திருக்கும். ஸோ அப்போ ஹர்னியா பண்ணி ரெக்கரன்ஸ் திருப்பி வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஹர்னியாஸ். ரெண்டாவது டிஃபெக்ட், இப்போ கண்டென்ட்டே பார்த்திங்கன்னா வயிறு மொத்தமாகவே வெளியில் தொங்குற மாதிரி இருக்கும், அதுவும் காம்ப்ளெக்ஸ் ஹர்னியாஸ். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஹர்னியாஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு லாப்ராஸ்கோபி பண்ண முடியுமாங்க, ஓப்பன் தாங்க பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்ற நிறைய பேர் வருவாங்க. பட் அவங்களுக்கும் பர்டிகுலராக லாப்ராஸ்கோபி மூலியமாகவே நம்ம வலைகளை வச்சு தர முடியும். ஆனால் அந்த அப்டமனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ அந்த வயிறோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம கூட்டுவோம். யூஸ்வலாக அந்த தசைப்பகுதி தளர்ந்து போகிறதுக்கு ஒரு வித ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். அதெல்லாம் கொடுத்து 2-3 வாரம் கழித்து அவங்களுக்கும் மொத்தம் வயிறு பகுதி வெளியில் இருந்தாலுமே அதை மறுபடியும் உள்ளர போட்டு குடல் சார்ந்த விஷயங்களை உள்ளே தள்ளிட்டு நம்மளால் வலை வைக்க முடியும். அந்த மாதிரி வலை வச்சு நம்ம நிறைய பேருக்கு ரொட்டீனாக நல்ல விதமாக இங்கே பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஹர்னியா பண்ணியாச்சு, இப்போது எனக்கு ஹர்னியா பண்ணியாச்சு டாக்டர், எனக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க போய் பண்ணியிருப்பாங்க, நான் போய் பண்ணாங்க எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுங்க, அதுக்கு பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்னியா இன்ஃபெக்ஷன்ஸ் காமன் கிடையாது. இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்டெரிலைசேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப சுத்தமாக செய்கிறது அப்படின்றது, அந்த மாதிரி நம்ம சுத்தமாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதும் சரி அந்த வலையும் சரி 100% இன்ஃபெக்ஷன் இல்லாமல் க்ளீனாக நம்ம உள்ளார வச்சு கொடுத்தோம், அது ஸ்டெரைலாக நம்ம வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ரேர். நம்ம பர்டிகுலராக ஹை வால்யூம் சென்டர் அப்படின்றதுனால ஜிம் பற்றி உங்களுக்கு தெரியும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம ஜிம் ஹாஸ்பிட்டலில் ஸ்டெராய்டுன்னு ஒரு கருவியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டெராய்டு கருவி பார்த்திங்கன்னா பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷன் பண்ணுது, அது மூலிமா இன்ஃபெக்ஷன்ஸ் துளியுமே இல்லாமல் 100% நம்ம ப்யூராக அந்த சர்ஜரிஸ் நம்ம பண்ண முடியும். அதனால தான் இவ்வளோ ஹர்னியாஸ் பண்ணாலும் இன்ஃபெக்ஷன்ன்றது நம்ம இங்கே பார்க்க முடியறதில்ல. ஸோ ஹர்னியா கேன் இட் பி ஃபேட்டல், அதாவது உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு நோயா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது, சிலருக்கு உண்டு. ஏன்னா அந்த மாட்டிக்கிட்டு இருக்க குடல் அழுகி போய் அதில் இருக்கிற அந்த கிருமிகள் ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சதுன்னா செப்சிஸ் போயிடும். அப்படி போச்சுன்னா லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து ஐசியூவில் வச்சு அதுக்கான சர்ஜரிஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் ஒரு சிம்பிள் ஹர்னியா உயிரை பறிக்கக்கூடியதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்கு, இப்போவும் இருக்க தான் செய்யுது. அதனால தான் இந்த பதிவு, சின்ன ஹர்னியா வந்தாலும் அதை கண்டுக்காமல் விட்டுறாமல் அதுக்கு உடனடியாக என்ன தீர்வு அப்படின்றத உங்களோட மருத்துவரை கேட்டு அதுக்கு என்ன பெட்டர் ஆப்ஷனோ அதை பண்ணிக்கோங்க.